நீங்கள் சொல்கிறது வந்து ஃபங்கஸ் மறைவிடத்தில் பின்னாடி எல்லா இடத்துலையுமே பரவனா போல் பேஷண்ட் வருவாங்க. இன்னொரு விஷயம், ஒரே சோப், ஒரே டவல் யூஸ் பண்ணுறது, ஒரே பெட்ஷீட்ஸ், அதெல்லாம் வேண்டாம். ஹாய் டாக்டர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஹாஸ்டல்ஸில் அவர் வந்து வீட்டில் இருக்கும்போது ஒரு டைப் ஆஃப் கிளைமேட்டில் நிறைய பசங்களுக்கு வந்து இந்த ஃபங்கஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும் மறைவிடங்களில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சிலர் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது இல்லை அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போய் மெடிக்கல் ஷாப்பில் ஏதாவது மாத்திரை அது மாதிரி கேட்டு வாங்கிக்குவாங்க. பட் அது அப்படி இருந்தும் அது நிறைய பேருக்கு சரியாகாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன மாதிரி பண்ணணும், அது பண்ணலாமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். நீங்கள் சொல்கிறது வந்து ஃபங்கஸ். இப்போது ஹாஃப் த பேஷண்ட் ஒரு பார்க்குற டைம் வந்து எல்லாருக்குமே ஃபங்கஸ் தான் இருக்குது. அண்ட் ஒன்று ரெண்டு பேட்சில் மேப் மாதிரி பெருசு 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 பெருசாக ஃபுல் பாடி மறைவிடத்தில் பின்னாடி எல்லா இடத்துலையுமே பரவனா போல் பேஷண்ட் வருவாங்க. ரொம்ப இச்சிங், முடியல, வேலை செய்ய முடியல, இதனால் ரொம்ப இச்சிங்னால தூங்க முடியல, இதெல்லாம் ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட்ஸ். நான் ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் மெயின்லி வந்து நார்த் சென்னை. ஸோ அந்த இடத்துல வந்து ரேம்பெண்ட்டாக, தட் இஸ் ஏன்னா நிறைய இடம், நிறைய வீடு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்டாக காமன் பாத்ரூம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். பிகாஸ் தேர் கைண்ட் ஆஃப் ஒர்க், தேர் கைண்ட் ஆஃப் லிவிங் ஸ்டைல் இஸ் லைக் தட். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஃபங்கஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்க மாற்றி ஒருத்தங்க மாற்றி ஒருத்தங்க மாற்றி வந்து பரவிக்கிட்டே இருக்கும். இட்ஸ் லைக் ஹோல் செயின் மாதிரி. இந்த செயினை நம்ம டெஃபினட்டாக பிரேக் பண்ணணும். இது எப்படின்னா, ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்கின்னுக்கு வந்து நம்ம அந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அந்த அந்த கிருமியை நீக்காத பட்சத்தில் அந்த கிருமி வந்து இட் கெட்ஸ் சென்டர் இன் டு த பிளட், அந்த மாதிரி இட் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங். ஸோ இது இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, இது தெரிஞ்ச நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை டாக்டர் எனக்கு நான் வரணும்னு நினச்சவங்கக்கிட்ட என்னால் இச்சிங் தாங்க முடியல, பக்கத்தில் க்ரீம் போட்டு. யூஸ்வலாக என்ன ஆகும்னா, இந்த க்ரீமில் வந்து காம்பினேஷன் க்ரீம்ஸ் நிறைய இருக்கும். ஒரு ஆன்டிபயோட்டிக் க்ரீம் இருக்கும், ஆன்டி ஃபங்கல் இருக்குது, அண்ட் ஸ்டெராய்டும் சேர்ந்து போட்டுருவாங்க. ஸோ இந்த க்ரீம் போடும்போது இனிஷியலாக அது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் குறைய மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த இச்சிங் டெஃபினட்டாக அந்த ஸ்டெராய்டினால கம்மியாகிற மாதிரி இருக்கும். பட் லாங் டேர்மில் அந்த ட்ரீட்மெண்ட் இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த டைமில் அந்த கிருமியை சப்ரஸ் பண்ணுறீங்க. ஆனால் இது எப்படின்னா, ஒரு பெரிய செடி, நம்ம அந்த செடியை வந்து ஒரு பிரான்ச்சஸை நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அது திருப்பி திருப்பி முளைக்கும். ஒரு டைமில் நீங்கள் அந்த செடியை வந்து வேணான்னா வேரோட தான் எடுக்கணும். ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ரென்த் அளவுக்கு நீங்கள் அந்த டேப்லெட் போடணும். அந்த டேப்லெட் வந்து 6-8 வாரம் பண்ணணும். நான் 2 சில பேர் வருவாங்க, ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுப்பாங்க, எடுத்துகிட்டு நல்லாவும் ஆகும், விட்டுடுவாங்க. டாக்டர் நான் வரணும், நீங்கள் சொன்னீங்க 2 வீக்ஸில் வரணும், சரியாயிடுச்சு, என்னால் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஜஸ்ட் க்ரீமோட போட டேப்லெட்ஸ் நான் விட்டுட்டேன் டாக்டர். என் பொண்ணும் வந்து வீட்டில் வந்து என் பொண்ணுக்கும் இருந்தது, பொண்ணுக்கும் கொடுத்து அவங்களும் விட்டுட்டாங்க. அது திருப்பி நான் இப்போ 2 மாதம் கழிச்சு எனக்கு திருப்பி வந்துடுச்சு. டெஃபினட்டாக ஏன்னா பழைய தோல் உதிர்ந்து புது தோல் வரும்போது அந்த இன்ஃபெக்ஷன் ஏதா போல தான் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் 6-8 வீக்ஸ்னால் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கின்னோட இடத்துல மட்டும் போகாமல் இது வந்து அந்த மைக்ரோலாஜிக்கல் வந்து நம்ம பிளட்லேருந்தும் அந்த ஃபங்கஸ் வந்து டெஃபினட்டாக க்யூர் ஆகணும். ஸோ அதுக்கு டெஃபினட்டாக 6-8 வீக்ஸ். ஸோ க்ரீம் போடும்போது இருக்கிற இடத்த அந்த 2 சென்டிமீட்டர் தாண்டி போடணும். மினிமம் வந்து ஒரு 6-8 வாரம் போடணும். டாக்டர் எந்த டேப்லெட் கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு சுகர் இருக்கலாம், சில பேர் பிபி இருக்கலாம், சில பேர் கொலஸ்ட்ரால் இருக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரைகள் தான் கொடுக்க முடியும். உங்கள் என்ன உங்களோட வெயிட் பிரகாரம் தான் கொடுக்க முடியும். இன்னொரு போடணும், வெயிட் பிரகாரமும் மாத்திரை போடணும். நீங்கள் வந்து ஒரு 50 கிலோ ஆள் வந்து 100 கிலோ ஆறுக்கும் வித்தியாசம் டெஃபினட்டாக இருக்குது, டோசேஜும் வித்தியாசம் இருக்குது. அதே மாத்திரை நீங்கள் போட்டிங்கன்னா அது கேட்காது. அதுவும் அவர் மாத்திரை நீங்கள் போட்டிங்கன்னா அது டோஸ் ஜாஸ்தியாகும். ஸோ நீங்கள் அந்த டோஸ் கரெக்டாக உங்கள் வெயிட் பிரகாரம் அந்த டைம் பிரகாரம் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக தீர்வு உண்டு. ஆனால் நீங்கள் இது கொஞ்சம் நிதானமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இன்னொரு விஷயம், ஒரே பாத்ரூமில் வந்து பாத்ரூம் போகிறது நம்ம டெஃபினட்டாக அந்த கம்போர்ட் எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஒருத்தவங்க ஒருத்தன் மாற்றி இப்படி தான் ஜாஸ்தியாக இருந்தாலும் இன்னனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நார்மல் இடத்துல இருந்து கூட அடிக்கடி வந்து அந்த கான்ஸ்டன்ட் எக்ஸ்போஷர் இருந்தால் பரவறதுக்கு சான்ஸ் இருக்குது, அந்த அந்த பர்டிகுலர் கிருமியோட அந்த வகை பொறுத்து. இன்னொரு விஷயம், ஒரே சோப், ஒரே டவல் யூஸ் பண்ணுறது, ஒரே பெட்ஷீட்ஸ், அதெல்லாம் வேண்டாம். ஒரு டெஃபினட்டாக இது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், ஒரே இடத்துல உங்களை துணியை ஊற வச்சு வாஷ் பண்ணுறது, அதுவும் ஒன் இம்பார்ட்டண்ட் ரீசன் ஸ்ப்ரெட் ஆகிறது. இன்னும் அதை டிப்பிக்கலாக சொல்லுவாங்க டாக்டர், எல்லாமேலாம் வந்துச்சு, ஊர்லேருந்து ஒரு ஆள் வந்தாங்க, 2 வாரம் தங்கினாங்க, அவங்ககிட்ட தான் எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒருத்தங்கிட்ட ஒருத்தங்க வந்து நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஓ இவங்களால வந்துச்சு, அவனால் வந்துச்சு, எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதனால எனக்கு வந்துச்சு, ஒய்ஃப் வந்துச்சு, அதனால எனக்கு வந்துச்சு, என் குழந்தை, அந்த மாதிரி பண்ணாமல் வந்துருச்சா,
எனவே கரெக்டாக பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா அந்த செயின் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஆன்டிஃபங்கல் பவுடர்ஸ், சோப் வந்து அந்த கரெக்டான டைமுக்கு டாக்டர் கொடுக்குற கரெக்டான டைமுக்கு போட்டு ப்ரிவெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேப்லெட்ஸ் டெஃபினட்டாக போடணும், க்ரீம்ஸ் போடணும், பட் இதுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்வு. தேங்க்யூ.